சீதாராம் வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவிக்கி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இப்போ பகவத்கீதையில் மூணாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம், கர்மயோகம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆத்மா பற்றிய அறிவை ஏற்படுத்தினான் பகவான், ஆத்ம ஞானத்தை பற்றி சொன்னான். நடுப்புற 38வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்து கர்மயோகத்தை சொன்னான். கர்மயோகம் பண்ணி தான் சித்த சுத்தி ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஞானயோகத்துக்கு அதிகாரி ஆறான். அப்புறம் ஞானயோகத்தில் பூர்ணமான ஞானியான சித்த பிரஜனோட பெருமையை பற்றி பேசினான். முடிக்கும்போது என்ன பண்ணினான் கேட்டால், முடிக்கும்போது பிரம்ம நிர்வாணம் இச்சதி அப்படின்னு சொல்லி அவன் கடைசியில் என்ன பண்ணான்ட்டா, அந்த பிரம்ம நிலையை உணர்ந்து அந்த பிரம்ம ஆனந்தத்தை அடையிறான்னு கூடிய விஷயத்தை சொல்லி முடித்தார்கள். இதுதான் ரெண்டாவது அத்தியாயம். ரெண்டாவது அத்தியாயத்தில் முக்கியமானது கர்மயோகம் சொல்லப்படுறது, ஞான யோகமும் சொல்லப்படுறது. பொதுவாக ரெண்டும் அங்கமாக இருக்குது, பக்தி யோகத்துக்கு ரெண்டுமே அங்கமாக இருக்குது. பொதுவாக பகவானோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டால், பக்தினால் தான் தன்னை அடைய முடியும்னு பல இடத்துல சொல்கிறான் பின்னாடி. அதனால் பக்தி யோகத்தை பிரதானமாக 6வது அத்தியாயம், 7வது அத்தியாயம், 8வது அத்தியாயங்களை, 7, 8, 9, 3 அத்தியாயங்களை பக்தி யோகத்தை பற்றி பேசுகிறான். அந்த பக்தி தான் பகவானோட அணிவிச்சு பகவானை போய் கலக்கிறோம். அதுக்கு அடிப்படை என்ன வேணும்னா, கர்மயோகம் வேணும், ஞான யோகம் வேணும், ஆத்மாபத்தி ஞானம் வேணும். பொதுவாக அதுதான் ஞான யோகம். கர்மயோகம்னா அந்த நிலையை அடையிறதுக்கு பற்றில்லாமல் காரியங்களை செஞ்சு சித்த சுத்தி ஏற்பட்டு அப்போ அவனுக்கு வந்து உள்ள தெளிவு ஏற்பட்டு ஞானத்தினால ஆத்ம தரிசனம் பெறான்னு கூடிய விஷயத்தை சொல்லி, இது ரெண்டுமே பக்திக்கு உபயப்படுறது இங்கே. அதுதான் பகவானோட அபிப்பிராயமாக இருக்குது. அதனால் முக்கியமாக நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய எடுத்தோன்ன பக்தியை பற்றி ஆரம்பிச்சு எல்லோரும் பக்தி பண்ணுறோமே தவிர, அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கர்மயோகம் ஞான யோகத்தை விட்டுடுறோம். பொதுவாக இந்த கர்மயோகம் ஞான யோகத்தையும் பற்றி கொண்டு பக்தியை அடையணும் அப்படின்னு, அது கர்மயோகத்தை கர்மயோகமாக பண்ணிட்டு அதோட அடக்கடக்கு சித்த சுத்தினால்தான் பகவானை பூர்ணமாக அனுபவிக்க முடியும் பக்தியில். ஞானமும் அதே போல் மனசஞ்சலம் இல்லாமல் மனசை ஒடுக்கி புலன்களை ஒடுக்கி அப்படி இருக்கணும் தான் பகவானை பூர்ணமாக தியானம் பண்ண முடியும் பக்தினால. அப்படின் கூட ரெண்டு அங்கமாக இருக்கனால இந்த விஷயத்தை சொல்லிட்டு போனான், சொல்ல பின்னாடி சொல்ல போகிறான். இதோட இதுதான் முக்கியமான கீதையோட சாரமாக இருக்குது. அது வந்து ரெண்டாவது அத்தியாயம் பூர்த்தி பண்ணும்போது பிரம்ம நிர்வாணம் இச்சதி, பிரம்மானந்தத்தை அடைவான்னு சொல்லி முடித்தான். இந்த ரெண்டாவது அத்தியாயத்தோட மகாத்மியம் சொல்லப்படுது, பெருமை சொல்லப்படுது. பொதுவாக பரமேஸ்வரன் வந்து பார்வதி சொல்கிற மாதிரி தான் முதல் அத்தியாயம் முடிஞ்சுது. அர்ஜுன விஷாத யோகத்தில் பார்வதி அம்பாள் பார்வதி கேட்குறான், இந்த யோகத்துக்கு என்ன பெருமைன்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு வேஷியோட கதை சொல்லி, அந்த வேஷி வளர்த்த கிளி வந்து முதல் அத்தியாயத்திலிருந்து அர்ஜுன விஷாத உள்ள 40 ஸ்லோகத்தையும் சொல்ல அவள் நல்ல கதி அடைஞ்சான்னு கூடிய விஷயத்த சொன்னோம். இப்போ ரெண்டாவது அத்தியாயம் அது பிரம்மா, ரெண்டாவது அத்தியாயத்திலும் பிரம்மார்த்த உத்தர காண்டமும் ஒரு புராணம். அந்த காண்டங்களை பரமேஸ்வரனும் பார்வதியும் பேசிக்கிற மாதிரி இங்கே அமையுது. பார்வதியும் சொன்னால் அந்த சாங்கியோகம் பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் சாங்கியோகத்தை பெருமையை பற்றி நீங்கள் சொல்லுங்கோ, அதோட மகத்துவத்தை சொல்லுங்கன்னு சொல்லும்போது உடனே இவர் சொல்கிறார், பரமேஸ்வரன் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு சமயம் என்னன்னு கேட்டால், பகவான் வந்து பெருமாள் வந்து தாயாரோடு பேசின்னு இருக்காராம், தேவியோட மகாலட்சுமியோடு பேசின்னு இருக்கார். பேசும்போது இந்த ரெண்டாவது அத்தியாயத்தோட பெருமையை பற்றி பேசினார்னு சொல்கிறான். என்ன பேசினா அப்படி என்ன பேசினான்னு கேட்டால், ஒரு சமயம் தேவசர்மான்னு ஒரு பிராமணன் இருந்தான். அவன் வந்து எல்லா வேதத்தியங்கள் பண்ணினார், யாகங்கள்லாம் பண்ணியிருந்திருந்தார். பண்ணியிருந்தால் கூட அவருக்கு ஒரு திருப்தி ஏற்படலை, மனசில் ஒரு சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி ஒரு முனிவரை போய் கேட்டார். அந்த முனிவர் சொன்னார், இதுக்கு பதில் வந்து நான் சொல்கிறத காட்டிலும், கோதாவரி கரையில் ஒரு பட்டணம் இருக்குது, அங்கே ஒரு ஆட்டு மேய்க்கக்கூடிய இடைன்னு இருக்கான், ஆடு மேய்க்கக்கூடியவன் இருக்கான், அவன் பேர் மித்ரவான் பேர், அவன்கிட்ட போய் கேளுன்னு சொல்லி அந்த இடத்த சொல்லி கொடுத்துறான். இவர் ஒன்று ஆச்சரியப்பட்டான் அந்த தேவசர்மா. இந்த ரிஷியை கேட்டால் இவர் வந்து அவன்கிட்ட திருப்பி வரானா, அங்கே போனான் அவன், அந்த மித்ரவானை போய் பார்த்தான். அங்கே அவன் ஆடு மெச்சிருந்தான், அந்த மித்ரவானை பார்த்தா அப்படியே முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு, அவனை பார்க்கும்போது சாந்தி ஏற்பட்டது. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஆச்சரியம் தாங்களே, நீ எப்படி இப்படி இருக்கேன்னு கேட்டான். அதுக்கு அவன் வந்து ஒரு கதை சொல்லான், இது வந்து இது நான் ஒரு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, துர்மதன் அப்படின்னு கூட நடந்த ஒரு விஷயந்தான். துர்மதன் கூட ஒருத்தர் இருந்தான், அவன் கர்மாக்கள்லாம் விட்டுட்டு ஆனால் ஒரு ராஜா வேண்டி பழிச்சிருந்தான். கடைசியில் அவன் இறந்து போனான், இறந்து போய் பல பிறவி அடைஞ்சான், பல பிறவி அடைஞ்சு கடைசியில் ஒரு பிறவி அடைஞ்சான்.
அந்த பறவை அடையும் போது அந்த பிறவியில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்திருந்தால் கூட அவளுக்கு ஒரு திடீர்னு ஒரு வேஷியோட சங்கம் ஏற்பட்டது. அந்த வேஷிக்கிட்ட போய் இருக்க ஆரம்பித்தான். வேஷியோடு இருந்து 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 கடைசியில் பண்ண கடைசியில் ரெண்டு பேருமே மரணத்தை அடைஞ்சான். ரெண்டு பேரும் மரணத்தை அடைஞ்சோடனே அந்த வேஷி ஒரு பிசாசாக பிறந்தான். பிசாசாயிட்டான். பிசாசா என்று காட்டு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கும்போது காட்டில் ஒரு வேடன் எதேச்சியாக வரும்போது வேடன் பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு ஆக்ரோஷத்தோடு அவன் அடித்து சாப்பிட்டுட்டான். கடைசியில் வேடன் செத்து போயிட்டான். கடைசியில் இவளும் அந்த இவன் என்ன பண்ண அந்த பிரம்மராட்சஸ் பிறவிலேருந்து திருப்பி 100 பேர் விடுத்தா ஒரு ஆடாக பிறந்தான். இவன் அடித்த வேடன் என்ன ஒரு புலியாக பிறந்தான். எப்போவுமே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்வான். முன்னாடி நம்ம என்ன கர்மா செய்கிறோமோ அதே தான் தொடர்ச்சி வரும். அவன் என்ன பண்ணான், கடைசியில் அவன் ஒரு புலியாக பிறந்தான். புலியாக போகும்போது இந்த ஆடு என்ன பண்ணிது, இப்போ அந்த மித்ரவான் கூடிய அந்த ஆடு மேய்க்கிற கூட்டத்தில் ஆட்டு மந்தலே வந்து அந்த ஆடும் கலந்துருத்து, அந்த ஆடும் கலந்துட்டே இருக்குது. இப்போ மித்ரான் சொல்கிறா, எங்கிட்ட உள்ள ஆடு, எங்கிட்ட இருந்த ஆடு தான் அது. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, இந்த புலி கருவின்னு வந்து என்னை பூர்வத்தில் பூர்வ ஜென்மத்தில் பண்ணதுக்கு படிக்க படி வாங்கிறது. அது என்ன பண்ணுறது, அந்த வாசனையால் அது வந்து அந்த ஆட்டை தருத்து, ஆட்டை குறி வச்சுது. இந்த ஆடு வந்து மித்ரவான் கூடிய இந்த ஆட்டு மந்தில் இருக்குன்னு சொல்லி அத்தனை அத்தனை ஆடும் செதறி ஓடித்து, புலி தன் நோக்கி ஓடி வரும்போது அது வந்து இதை மட்டும் தரத்திட்டு இதை மட்டும் குறி வச்சு இது ஓடு ஓடும் ஓடித்தா அதுவும் புளியும் ஓடி வந்து கடைசியில் ஒரு கோவில்கிட்ட வந்து கோவில்கிட்ட வந்தோடனே சட்டுன்னு அந்த ஆடு நின்று அந்த புளியை பார்த்து பேசிட்டு, எப்படியும் நீ என்னை அழிக்க முடியாது, என் சரீரத்தை அழிக்க முடியும், என் ஆத்மா அழிக்க முடியாது, நீ வேணால் அழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த புளி என்ன சொல்லிதுன்னு கேட்டால், நீ வந்து இப்போ பூர்வத்தில் வந்து ஒரு பிசாசாக இருந்த, அப்போ உனக்கு வந்து அந்த எதுலையோ எதனால ஏவப்பட்டு என்னை அடித்த, உன் மேலே எந்த தப்பு இல்லை, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் புத்தி மாறி போயிடுது. இந்த ஆட்டுக்கும் சரி இந்த புலிக்கும் எப்படி புத்தி மாறுத்துன்னே தெரியல. அப்போ எதேச்சும் அந்த மித்ரவான் அங்கே வந்தான். அந்த மித்ரவான் வரும்போது அந்த ஆட்டை தேடின்னு வந்தான். மித்ரவானை பார்த்தோன்னே இதை ரெண்டும் கேட்டுது. கேட்டோடனே அவர் சொன்னால், இங்கே ஒரு கோவில் இருக்குது, எடுத்தாப்பில் கோவில் வாசல் தான் இது நடக்கிறது, அந்த கோவில் இருக்குது, கோவிலுக்குள்ளே பகவான் இருக்கார், அந்த பகவானை ஒரு அர்ச்சகரை ஆராதிச்சுன்னு வந்தார். அவருக்கு இதே மாதிரி என்னென்னா மனசாந்தி இல்லாமல் இருந்தது. இவ்வளோ தூரம் ஆராதனை பண்ணால் கூட எனக்கு ஏன் இந்த சாந்தி கிடைக்கல, எனக்கு ஏன் இந்த திருப்தி மன நிறைவு கிடைக்கலன்னு இது பண்ணிட்டு அங்கே ஒரு ரிஷிகிட்ட கேட்டேன். இந்த ரிஷி உடனே இந்த பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயமான சாங்கி யோகத்தில் உள்ள இந்த 72 சோகத்தையும் பாராயணம் பண்ணார். அவனுக்கு உபதேசம் பண்ணார், அந்த ஒளியோட ரீங்காரம் இங்கே இருந்துகிட்டே இருக்குது, இந்த இடத்துக்கு வந்தோடனே உங்கள் ரெண்டு பேர் புத்தி மாறிட்டு உங்களோட நிலைமையை நீங்கள் உணர்ந்துட்ட, இப்போ நான் சரீரம் இல்லை, ஆத்மா என்னை நீங்கள் சரீரத்தை அழிக்க முடியும், என்னை அழிக்க முடியாதுன்னு இந்த ஆடு பேசுகிற அளவுக்கு அதுக்கு ஞானம், இந்த ஞான யோகம் வந்துடுது. இது வந்து தன்னோட விரோதத்தை விட்டுட்டு வெறுப்பை விட்டுட்டு அது வந்து உடனே மன்னிக்கிறேங்கூட குணம் வந்தது. இந்த மாதிரி சாத்விக குணம் தலை ஓங்கித்து இந்த புலிக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த பகவத்கீதையோட ரெண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் இங்கே ஒழிச்சுட்டே இருக்குது. ஆனால் அப்படி உபதேசம் பண்ணியிருக்கார், அவளை பாராயணம் பண்ண தோண்டு இங்கே ஒழிச்சுட்டு இருக்கு. அதனால தான் அந்த சாணியத்தில் தான் எனக்கும் இந்த ஒரு சாந்தி நிறைவு எனக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்கிறான். இந்த சாந்த அந்த மித்ரவான் கூட இந்த விஷயத்த சொல்ல அந்த உடனே அந்த பிராமணன் புரிஞ்சுட்டான். அப்போ என்ன கேட்டால், இந்த பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் பாராயணம் பண்ணாலோ அதை மனசில் அனுசந்தானம் பண்ணி கொண்டு போனாலோ நம்மளுக்கு அந்த ஒரு சாந்தி கிடையாது. ஏன்னா அந்த ஆத்ம ஞானத்தை பூரம், இப்போ ஆத்ம ஞானத்தை சொல்கிறாரு இல்லையா, இங்கே ஞான பூர்ண ஞானத்தை அடைஞ்ச சித்த பிரக்கனை பற்றி இங்கே சொல்கிறார், கர்மயோகத்தை பற்றியும் சொல்கிறார். அதனால் இதனால் அந்த ஒரு நிறைவு ஒரு சாந்தி ஏற்படக்கூடிய இதோட மகத்துவத்தை பரமேஸ்வரன் வந்து அம்பாள் பார்வதியிட்ட சொல்கிற மாதிரி, இந்த ஈஸ்வரன் பரமேஸ்வரன் வந்து அம்பாள் பார்வதி சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தை ரெண்டாவது அத்தியாயம் சொல்லப்படுது. இது ஒரு புராணத்தில் சொல்லப்படுது. பிரம்மார்த்த உத்தரகாண்டம் ஒரு புராணம், இந்த புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயமா இது சொல்லப்படுது. மேற்கொண்டு இப்போ நம்ம பகவத்கீதை 3வது அத்தியாயத்துக்கு சாப்டருக்கு போகிறோம், கர்மயோகம் போகிறோம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டால், கர்மம் ஏற்கனவே ஞானியை பற்றி சொன்னார், ஞானியை பற்றி சொல்லி தான் முடிச்சாருங்க, நடுப்புற கர்மயோகத்தை சொன்னார். சொன்ன அப்புறம் ஏன் திருப்பி கர்மயோகம், பகவானுக்கே தெரியும் எல்லாராலும் ஞானத்தை அனுஷ்டிக்க முடியாதுன்னு தெரியும். ஞான யோகம் ரொம்ப சிரமம், அதில் வந்து எவ்வளோ சிரமம் இருக்குது, அந்த சிரமம் எல்லாருக்கும் வராது. அதனால் ஞான யோகத்துக்காலும் கர்மயோகம் பொதுவாக அந்த ஞான யோகத்தில் என்ன சொன்னாங்கட்டா, புலனங்கள் அடக்கணும், மனசு அடக்கணும், புத்தி ஸ்திரமாக இருக்கணும், எல்லாம் விருப்ப இருப்பை திறக்கணும், எல்லாத்தையும் திறந்துட்டு எல்லாத்தையும் மனசு சஞ்சலம் இல்லாமல் பகவானை தியானம் பண்ணணும், ஆத்மாவை அவனுக்கு அப்பேற்பட்டவனுக்கு மனசு சஞ்சலம் இல்லாமல் எவனுக்கு புத்தி தெளிவாக இருக்கோ அவனுக்கு தான் இந்த ஆத்ம சாட்சாத்காரம் கிடைக்கிறதுன்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அந்த நிலை எல்லாருக்கும் கிடைக்காது. பொதுவாக நம்ம கோவிலுக்கு பல பேர் போகிறோம், கோவிலில் போனால் போய் பெருமாளை பார்த்து எல்லாம் தியானம் பண்ணுவோம்னா எத்தனை பேர் தியானம் பண்ண முடியும்,
ஏதோ பெருமாளை பார்க்கும்போது அந்த உணர்வு இருக்கும், பகவான் கூட உணர்வு இருக்கும். ஆனால் அந்த தியானம் சொல்லிட்டு கஷ்டம், ஏன்னா மனசு அடங்காது, மனசு ஓடிண்டே இருக்கும். ஏதோ அப்படியே பார்த்தாலும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் வேணால் தியானம் பண்ணலாம். ஆனால் ஒரு ஒரு கிலோ பூவை கொடுத்து, பூவை கொடுத்து இதெல்லாம் தொடுத்து நிறைய எல்லோரும் கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் தொடுத்து ஒரு மாலை கட்டி கொடுங்கோ பெருமாளுக்கு சாத்தலாம்னு சொன்னால் எல்லோரும் செய்வான். எல்லோரும் வந்து செஞ்சுவார். அது இங்கே இதுக்கு ரெண்டு பேர் வந்தால் அதுக்கு 200 பேர் கூட வருவான். எல்லோரும் வந்து கடனும் தொடுப்பா, தொடுத்து காரியம். ஏன்னா கை காரியம், கண் பார்க்கறது, கை காரியம் செய்கிறது. மனசை பூர்ணமாக லயிக்கணும் அவசியம் இல்லை. மனசு வந்து ஓரளவுக்கு லயிச்சா, ஓரளவுக்கு இருந்தால் போகிறோம். மனசு ஓடிந்தால் கூட கை காரியம் செஞ்சுட்டு இருக்கும். அதை என்ன செய்யணும், அந்த காரியம் கூட அது கர்மயோகம். அது எப்படி அது பற்று இல்லாமல் செய்யணும். இதை நான் செய்யலையும் கூட என்ன இருக்கக்கூடாது, இந்த காரியம் செஞ்சால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் கூட பலனை எதிர்பார்க்கக்கூடாது. இப்படி ரெண்டும் இல்லாமல் இருந்துவிட்டால் அது வந்து கர்மயோகமாகக்கூடும். இது செய்கிற பூ தொடுக்கிறது கர்மாவாக இருந்தால் கூட அது கர்ம யோகமாக மாற்றிக்கலாம். அது எல்லாராலையும் செய்ய முடியும் இல்லையா. அப்போ எல்லோரும் சேர்ந்து அந்த பூவெல்லாம் தொடுத்து பெரிய மாலை கட்டி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி எல்லோரும் சேர்த்து அந்த பூவை கட்டி கொடுத்தோன்னா அது பகவானுக்கு சாத்திரம் பார்த்தா அலங்காரம் பண்ணி ஆனந்தப்படுறோம். அப்போ அது கர்மயோகம், அது எல்லாராலையும் முடியும். அப்போ யாரோ ஒருத்தன் கோடியில் ஒருத்தனுக்கு இந்த ஞான யோகம் வருது, அந்த அனுபவம் வருது. ஆனால் அதே இந்த கர்மயோகம் தானே எல்லாருக்கும் வரும். இப்போ இவனுக்கு வந்து இவனை கர்மாவில் தான் மூட்டி விடணும். அதுதான் பகவானோட பிரேரணை. கிருஷ்ணன் இங்கே என்ன சொல்கிறான், யுத்தம் பண்ணு யுத்தம் பண்ணுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், இவன் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் யுத்தம் பண்ணுன்னு சொல்லும்போது அது சொல்லணும் இல்லையா. அப்போ கர்மயோகத்தில் மூட்டி விடணும். அப்போ ஞான யோகத்தை பற்றி ஏன் சொன்னான், அந்த கர்மயோகத்தோட பலனை சொன்னான். கர்மயோகம் பண்ணிகிட்டே வந்தால் அது ஞான யோகத்தில் கொண்டு விட்டுடுதுப்பா, அந்த பிரம்ம ஆனந்தத்தை நீ அணிவிப்பேன், ஆத்மசாட்சாக்காரம் பிரம்மானந்த அணிவிப்பேன் கூடிய அந்த நிலையை பற்றி, உயர்ந்த அந்த பக்தனை, உயர்ந்த ஞானியை பற்றி, பூர்ண ஞானை பற்றி அங்கே சொன்ன விஷயங்கள் இதுதாங்க. அதனால் இவனை யுத்தத்தில் மூட்டி விடணும், அதனால் திருப்பி கர்மயோகத்திலே ஆரம்பிக்கல. ஏன்னா பொதுவான ஜனங்களுக்கு கர்மம் இன்னொரு படி கேட்டு போட்டார். முதல்ல ஆத்மா பற்றி அறிவு, அது ஆத்ம ஞானம். அதுக்கப்புறம் கர்மயோகத்தை சொன்னேன், அதுக்கப்புறம் கேட்டு ஞான யோகத்தை சொன்னேன். இப்படி தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று படி. ஆனால் இங்கே என்ன பண்ணுறார் பகவான், இந்த இப்போ மூணு இந்த படியை ஞானயோகம் எல்லாருக்கும் வராது. எல்லாருக்கும் இப்போ யந்திரமயமான வாழ்க்கை, அன்னனி அவ குடும்பத்தை பார்த்துக்கணும், ஆஃபீஸ்க்கு போகணும், பல காரியங்கள் இருக்குது, மனசு இங்கேயும் அலையிறது, நம்மளுக்கு வந்து பூர்ணமாக புலன்களையோ மனசையோ அடக்க முடியாது, நம்மளுக்கே தெரியுது. அப்போ நம்மளுக்கு சாத்தியம் இல்லை, நம்ம எப்படி இது முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும், பொதுவாக தோணும். பொதுவாக கீதை கேட்கும்போது அந்த சித்தப்படுக்கை நிலையை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், அந்த நிலையில் நம்மளுக்கு வராதா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் அது வரத்துக்கான சூழ்நிலை நம்மளுக்கு இல்லை. ஏன் கேட்டால் இங்கேயும் இங்கேயும் அலையிறோம், மனசு அடங்க மாட்டது, காரியங்கள் நிறையா இருக்குது, அப்போ முடியாது. அப்போ தான் பகவான் சொல்கிறான், வரலேன்னு வருத்தப்படாதே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணு, அதுக்குன்னு சொல்லி பார்த்தான். மம அகங்கார மமக்காரத்தை விட்டுரும், ஆசையை திறந்து விருப்பப்படாமல் இருன்னு சொல்லி விஷயத்தை சொன்னான். இது எதுக்கு சொன்னான்னு கேட்டால் கர்மயோகத்துக்கு தான் சொன்னான். நீங்கள் எல்லாம் கர்மயோகத்தை பண்ணி அந்த நிலையை அடையலாம். அந்த அது சொல்லலாம், ஞான யோகம் கூட தேவையில்லை, கர்மயோகமே அந்த ஆத்மசாட்சியத்தை பெற்றுக்கணும். ஆனால் கர்மாவை யோகமாக பண்ணிட்டு வந்தால் பற்று இல்லாமல் பண்ணால் உனக்கு வந்து உள்ள தெளிவு ஏற்பட்டுரும், அந்த பிரகாசம் ஏற்பட்டுரும், அந்த ஆத்மசாட்சியத்தை ஏற்பட்டுரும். அதனால் இந்த படிக்கட்டில் ஏற்பட்டால் ஞான யோகத்தை எடுத்துகிட்டு திருப்பி கர்மயோகத்துக்கே போயிட்டான். அதனால் ஆத்மாவத்திய ஞானத்தை வந்து தெரிஞ்சுக்கோ. கர்மயோகம், கர்மயோகத்தினாலே ஆத்மசாட்சியம். முதல்ல ரெண்டாவது இடத்துல என்ன சொன்னால், ஆத்ம ஞானம், அதுக்கப்புறம் கர்மயோகம், அதுக்கப்புறம் ஞான யோகம். அந்த ஞான யோகத்திலாம் கிடைக்கக்கூடிய ஆத்ம சாட்சா்காரம் அந்த பிரம்மானந்தம் சொல்லி முடித்தான். இப்போ அந்த இடம்பட்டு அந்த ஞான யோகம் இப்போ தேவையில்லை. இப்போ கர்மயோகத்தில் சொல்கிறான், முதல்ல வந்து ஆத்ம ஞானம், அப்புறம் கர்மயோகம். அந்த கர்மயோகத்தினாலே பட்டு இல்லாமல் காரியங்கள் செய்யத்தோண்டே உனக்கு அந்த ஆத்ம சாட்சா்காரம், அந்த பிரம்மானந்தம், அந்த பகவானை அடைஞ்சிருவேன், மோட்சத்தை அடைஞ்சிருவேன் சொல்லக்கூடிய விஷயத்தை இங்கே கர்மயோகத்தை பிராதானமாக சொல்லிட்டான். ஏன்னா கர்மயோகம் வந்து சுலபமாக இருக்குது, ஞான யோகம் கஷ்டமாக இருக்குது. அது ஆனால் அர்ஜுனன் என்ன நினைக்கிறாங்க கேட்டால், அர்ஜுன் அந்த இந்த கர்மயோகத்தோட மூணாவது அத்தியாயத்தில் சாரம் என்னன்னு கேட்டான். அசங்கிய லோக ரக்ஷைன்னு சொல்கிறேன். அசங்கியனா பற்று இல்லாமல் காரியம் செய்யுது, எதுவுமே பற்று இல்லாமல் செய்யக்கூடிய தன்மை. பற்று இல்லாமல் நான் செய்தேன் கூட என்ன இருக்கக்கூடாது, பலனை உத்தேசம் செய்யக்கூடாது, அது எந்த விருப்பம் விருப்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கூடிய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கர்மயோகத்தை அது பற்று இல்லாமல் செய்யக்கூடியது கர்மயோகம். லோக சங்கர லோக ரக்ஷகை, லோக ரக்ஷத்துக்காக உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக செய்யணும், சுயநலமாக இருக்கக்கூடாது. பொதுவாக குடும்பத்தில் நம்ம வந்து ஒரு இடத்துல போய் சம்பாதிச்சுன்னு வரோம், சம்பாதிச்சுன்னா அந்த குடும்பத்தில் பல பேர் அதை சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்றோம். அது ஒருத்தருக்காக மட்டும் சம்பாதிக்கல, ஒருத்தர் சம்பாதிச்சுன்னு வரா ஒரு 4-5 பேர் உட்காந்து எல்லாருமே உட்காந்து அந்த குடும்பத்தில் சாப்பிட முடியறது. அப்போ அது வந்து அதுதான் லோக ரக்ஷகன் பேர். லோகத்தில் யாராவது ஒரு ஜீவனை காப்பாற்றினா கூட தனக்குன்னு வாழாமல் பொறுத்தையாருக்கும் சேர்த்து வாழ்றது தான் இந்த லோகம். லோகத்தை ரட்சிக்கிறதாகும். அதுமாதிரி ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் அந்த ஆஃபீஸோட வேலை செய்கிற பலன் பல பேருக்கு போய் அடையப்படுது, பல பேர் லாபத்தை அடையப்படுறோம். வேலைன்னு நம்ம தான் செய்கிறோம், மாத கடைசியில் நம்ம சம்பளம் கொடுக்க போகிறோம்,
இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய வேலை பல பேருக்கு லாபமாக அமையறதில்ல, அப்போ நம்மளுக்கு நாங்கள் வேலை செய்யலாங்க. பொதுவாக தான் கர்மயோகம் தான் அங்கே என்னென்ன நான் செய்கிறேன் கூட எண்ணத்தை வளர்த்துக்காமல் இருக்கணும். அதில் மேற்கொண்டு என்ன அதில் என்ன எனக்கு கிடைக்கும் கூட பலனிலேயே மனசு உத்தேசம் இல்லாமல் இருந்துட்டால் அது கர்மயோகமாக போயிடும். அதுமாதிரி சமுதாயத்தில் அதே மாதிரி காரியங்கள் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பொறுத்தியாக இருக்க, அப்போ எல்லாருமே பொறுத்தியாக இருக்கா தான் வாழணும், சுயநலமாக இருக்கக்கூடாது. அப்போ அதனால் இந்த கர்மயோகம் என்ன கேட்டால், கர்மயோகத்தை ஏன் கர்மா செய்யணும்னு கேட்டால், லோகத்தை ரட்சிக்க வேண்டிய லோகக்ஷேமத்துக்காக அந்த காரியத்தை செய்யணும். நம்மளால் இன்னொருத்தரும் பயன்படுறோம், நம்ம செய்யக்கூடிய காரியம் தான் இன்னொருத்தருக்கும் பயன் கிடைக்கிறதுண்டு, அந்த காரியத்தையும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பற்றுலாம் அசங்கிய கர்மரட்சகை. அப்போ எங்கிட்டா குணேஷு ஆரோப்பிதாம் கர்த்தும் அப்படின்னு அடுத்த விஷயம் சொல்கிறாங்க. குணேஷ் ஆரோப்பிதாம் கர்த்தும்னா இதோட மூணாவது அத்தியாயத்தோட சாரம் இது. அந்த சாரத்தை இந்த ஸ்லோகம் சொல்கிறது குணேஷ். இது எதனால இந்த காரியம் செய்யணும்னா, குணத்தினால ஆரோப்பிக்கப்பட்டு செய்கிறோம். குணம் என்ன, மூணு குணம் இருக்கிறவங்க, சத்துவம் ரஜஸு தமசுன்னு மூணு குணம் தான் நம்மளை இழக்கிறது. இந்த மூணு குணமும் தான் நம்மளை இழக்கின்றது. சில சமயம் பார்த்தா நம்ம சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், அப்போ ரஜோகுணமாக இருக்கும். சில சமயம் தூங்குகிறோம், சோம்பலாக இருக்கும், அது தமோ குணமாக இருக்கும். சில சமயம் ரொம்ப சாத்விகமாக தியானங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், பகவன் பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்போல்லாம் அதெல்லாம் சாத்விகமாக இருக்கும். அப்போ மூணு குணமும் நம்ம மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இந்த மூணு குணம் தான் காரியத்தில் நம்ம பிரவேத்திக்க வைக்கிறது, அந்த குணங்கள் தான் நம்மளை காரியத்தில் ஈடுபட வைக்கிறது. இந்த குணங்கள் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் மாயிலேருந்து வருது. மாயை தான் இந்த குணத்தை கிளப்பி விடுது. இந்த மாயை என்னங்கிட்டால் பகவானோட சக்தி. அப்போ பார்த்தா கடைசியில் யார் இதை செய்கிறாங்கிட்டா, சர்வேஸ்வர கிருத்தம் அப்படிங்க சொல்லி முடிக்கிற சர்வேஸ்வரான பகவான் தான் இந்த காரியத்தை செய்கிறான். அந்த அவன் வந்து மாயை உண்டு பண்ணி தன் சக்தியை வெளிப்படுத்தி மாயையாக்கி அந்த மாயிலேருந்து மூணு குணங்களை கலப்பி விட்டு இந்த மூணு குணங்களால் எல்லா ஜீவராசியும் இயங்க வச்சு அந்த அந்த காரியத்தையும் அவன் பட்டு இல்லாமல் செஞ்சுட்டு உலக லோகன் அப்போ தான் உலக நிர்வாகம் நடக்கும். எல்லாருமே ஒரு காரியம் செய்யாமல் தான் உலகத்தில் எப்படி நடக்கும், அவ்வளோ ஒரு காரியம் செஞ்சால் தான் உலகத்தில் ஏதாவது ஒரு உற்பத்தி நடக்கும், அவ்வளோ ஒரு காரியம் செஞ்சால் ஒரு உற்பத்தி நடக்கும், அது மூலம் வருமானம் கிடைக்கும். ஒருத்தர் செய்யக்கூட இன்னொருத்தருக்கு பயப்படும் இல்லையா, ஒருத்தர் கம்ப்யூட்டர் தேவனோ ஒருத்தர் தயாரிக்கிறான், அது பல பேர் அதை வச்சுன்னு வேலை செஞ்சு நம்ம அது மூலமாக நம்ம சம்பாதிக்கிறோம். அப்போ ஒருத்தர் உற்பத்தி பண்ண ஒருத்தர் கார் தயாரிக்கிறான், பல பேர் அந்த காரை வாங்குகிறான். அப்போ கார் வாங்குறவா இருந்தால் தானே உற்பத்தின்னு ஒன்று பண்ண முடியும். கார் தயார் பண்ணுறவன் தருப்பான், அப்போ கார் தயார் பண்ணுறவன் திறக்கணும், அது அணிவிக்கிறவன் திறக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் இந்த உலக நிர்வாகம் நடக்கும். இந்த உலகத்தில் வந்து எல்லோரும் சுறுசுறுப்பாக வைக்கிறது தான் முக்கியமான நோக்கமாக இருக்குது கீதையில். அதில் நீ பட்டு இல்லாமல் மனசை பாதிக்கப்படாமல் நீ செஞ்சுட்டு என்னை அடையன்னு சொல்கிறது தான் கீதையோட சாரம். அந்த மூணாவது அத்தியாயம் தான் அந்த கர்மயோகத்தை தான் நம்ம மேற்கொண்டு பார்க்கப்படும். முதல் ரெண்டு ஸ்லோகமே அர்ஜுனன் கேட்குற மாதிரி இருக்குது. அர்ஜுனோவாச்ச ஜாயசி சேத்த கர்மஸ்தே மத புத்தி ஜனார்த்தனா தத்கிகம் கர்மணம் கோரா மா நியோஜசி கேசவா. அர்ஜுனன் என்ன கேட்குறான்னு கேட்டால், என்னை ஏன் இந்த கர்மாவில் மூட்டி விடுறேன்னு கேட்குறான். ஜனார்த்தனா கூப்பிட்றான், ஜெனி ஜெனின்னா பிறப்பு இருப்பை அறுக்கிறவன் அர்த்தம். பிறப்பு இறப்பை இல்லாமல் பண்ணி மோட்சத்தை கொடுக்கணும்னு பகவான், அதனால தான் அவனுக்கு ஜனார்த்தனன் பேர். பிறப்பறுப்பை அறுக்கணும்னு வந்துட்டு என்னை ஏன் இந்த கோரமான இந்த யுத்தத்தில் என்னை மூட்டி விடுறேன், யுத்தத்தில் மூட்டி விட்டால் திருப்பி யுத்தம் பண்ணி நான் பல பேரை அழிப்பேன், அதனால் பாபத்தை சம்பாதிச்சுப்பேன், அதனால் திருப்பி பிறப்பேனே, ஏன் இந்த காரியத்தை செய்கிறேன் கேட்குறான். அதை என்ன கேட்குறான், கர்மத்தை காட்டி ஞானம் சிறந்ததுன்னு நீ சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறேன், இவன் பகவோட அபிப்பிராயம் என்னட்டா, ஜாயஸ்தே சேத்த கர்மஸ்தே கர்மத்தை காட்டிலும் ஞானம் சிறந்ததுன்னு தான் சொல்லி முடித்தாங்க. ஞானம் வந்து ஞானியோட பெருமையை பற்றி பேசினார், ஞானத்தை அப்படி கொண்டாடினான், ஞான யோகத்தை அப்படி கொண்டாடினான், அப்படி வந்து சிறப்பித்தான், அந்த ஞானியை பற்றி ஞானியோட சிறப்பை பற்றி பேசினான் இல்லையா, அங்கே தான் இருக்கிறார். கர்மத்தை காட்டில் ஞானம் சிறந்தது உங்களால் கருதப்பட்டான், அப்படிலாம் அவன் கருதுறான். ஜாயசி சேத்த கர்மஸ்த மத புத்தி ஜனா, உன்னோட அபிப்பிராயம் என்னங்கிட்டா, கர்மத்தை காட்டில் ஞானம், அதனால தான் அதை கடைசியாக சொன்னேன். எப்போதுமே உயர்ந்த விஷயத்த கடைசியாக சொல்லுவான், கிளைமேக்ஸாக சொல்லுவான். ஒருத்த மாடிக்கு போனால் 10 படி ஏறி போடணும், 10 படி ஏறி போனால் 1 படியாக ஏறி போடணும், ஆனால் கடைசி 10வது படி வந்தால் தான் மாடிக்கு போக முடியும். அப்போ அந்த 10வது படி போகிறது தான், 10வது படி போயிட்டால் நம்ம மாடிக்கு போயிடலாம். அப்போ 10வது படிக்கு போய் மாடிக்கு போயிடலாம்னு சொன்னால், நீ வந்து ஒன்று அடையிறதுக்கு ஞான யோகம்தான் சிறந்தது மாதிரி எனக்கு தெரியுறதே, உன்னோட நீ அப்படி கருதுற போல் இருக்கே, அதனால தான் நீ ஞான யோகத்தை பற்றி போன சாப்டர் கர்மயோகத்தையே சொல்லியிருந்தா வந்தவன் திருப்பி ஏன் ஞான யோகத்தை சொன்ன, அப்போ ஞான யோகம் சிறந்தது உன்னோட அபிப்பிராயமாக இருக்கோ, நீ அப்படி அதை மதிக்கிறியோ, அது அப்படி ஞான யோகத்தை நீ சிறந்ததுன்னு கருதுறியோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு நினைக்கும்போது தத்கிம்பம் கர்மணம் கோர அப்படின்னு நீ சொல்லும்போது என்னை ஏன் திருப்பி இந்த கர்மாவில் மூட்டி விடுறேன்,
தர்மத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது உங்களால் கருதப்பட்டால் கேசவா, கேசவன் கூட அழகான சுறுசுறுவான கேசங்களுடைய கேசவா, கேசிங்குடைய அசுரன் அழிச்சவன் அதனால கேசவா. ஏன் என்ன பயங்கரமான கர்மத்தில், கோரமான கர்மம் சொல்ல, இந்த யுத்தம் வந்து சாதாரண கர்மம் இல்லை, ஏதோ ஆஃபீஸ் போனோம் வேலை செஞ்சோம் அது அது கர்மம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இவன் சொல் கோ யுத்தம் பண்ணணும், நான் சத்திரியன், நான் யுத்தம் பண்ணும், யுத்தம் பண்ணப்போ பல பேரை அழிக்கணும், பல பேரோட பல பேரை அழித்து தான் நான் யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணி பல பேரை அழிக்கணும். அது கோரமான யுத்தம் ஆச்சு, கொடூரமான யுத்தமாச்சு, கொடூரமான கர்மாச்சு, அதிலேயே நீ மூட்டி விடுறேன்னு கேட்குறாங்க. அதான் கேட்குறான் அவன், அதனால கேட்குறான், நீ வந்து இருக்க கர்மத்தை காட்டும் ஞானம் சிறந்து நீ நினைக்கிற, நீ நினைக்கிற போல் இருக்கு, கருத நீ அதை மதி உங்களால் கருதப்பட்டால் நீ ஏன் நான் பயங்கரமான கர்மத்தை ஈடுபடுத்திக்கிறாயின்னு சொல்கிறான். முதல் ஸ்லோகமாக இருக்கு, ஜாயசே சேத்த கர்மஸ்த மத புத்தி ஜனாத்தனா தத்க தத்கிம் கர்மணி கோரே மா நியோஜசி கேசவா. இனி அந்த கர்மைய அந்த கர்மாலை என்னை பிடிச்சி தள்ளுற, கர்மாலை என்னை ஏன் ஈடுபடுத்துகிற அப்படின்னு, நியோஜசி ஏன் என்னை ஈடுபடுத்துகிற கேசவா அப்படின்னு இங்கே கேட்குறாங்க. இங்கே அர்ஜுனுக்கு என்ன அபிப்பிராயம் கேட்டால், ஞான யோகமே தேவையில்லைன்னு சொல்றது, ஏன்னா அது வந்து நிவர்த்தி மார்க்கம், மனசை அடக்கணும், புலன் நடக்கணும், உட்காந்து தியானம் பண்ணணும், அதுதானே, வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இங்கே கர்மயோகம் பண்ணால் என்ன ஆகும், கர்மயோகம் பண்ணாங்கிட்டா புத்தியை வந்து புலன்களை வந்து மேய விடணும், மனசை இவ்வளோ அடிக்கணும்னா எவ்வளோ மனசில் புலன்களை மேய விடணும், மனசை மேய விடணும், மேய விட்டு அந்த காரியங்கள் பண்ணணும், காரியம் பண்ணாலும் அது பாப புண்ணியம் சேர்ந்துடும், பாப புண்ணியம் சேர்ந்தால் திருப்பி பிறப்பு இறப்பு வந்துடும், இது இந்த திருப்பி பிறக்க முடியாயிடும். அதனால் எதுக்கு அது செய்யணும், ஏற்கனவே சொன்னாலும் எல்லாத்தையும் விட்டு நான் காட்டில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றேன்னு சொன்னான், அதுவே தேவையில்லை. நீ சொல்கிறத பார்த்தா ஒரு காட்டில் போய் உட்காந்து கண்ணை மூடிட்டு மனசை புலன்களை அடக்கி மனசை அடக்கி நான் தியானம் பண்ணிட்டு அந்த ஆத்ம சாட்சாத்காரத்தை ஆத்ம சைத்தன்யத்தை உணர்ந்து ஆத்ம சாட்சாத்தை பெற்று அந்த பிரம்ம நிர்வாணம்னு சொல்லக்கூடிய பிரம்மாணத்தை அனுபவிச்சுட்டு போகிறேனே, அது எனக்கு சுலபமாக தெரியுது. அதை விட்டுட்டு இந்த கோரமான கர்மாவில் நீ ஈடுபடுத்துகிற, இந்த கோரம் இது என்ன கொடுமையான கர்மாச்சே, சாதாரண வேலை இல்லையே, இது இது வந்து யுத்தம் பண்ணு சொல்லிட்டு கோரமான கொடுமையான காரியமாச்சு, அதுலேயே என்னை ஈடுபடுத்துகிறேன், ஆனால் நீயோ ஞான யோகம் தான் வசத்தின்னு பேசுகிறேன்னு சொல்கிறான். இவன் ஞான யோகம் வசத்தையும் பேசலை, ஏன்னா ஞான யோகம் இவன் ஒரு விஷயத்தை அவன் மறந்துட்டான் அர்ஜுனன். ஞானத்து கர்மாவை வந்து கர்மா யோகமாக நீ பண்ணி வேண்டாம், அதனால் உனக்கு ஒரு புத்தி தெளிவு ஏற்பட்டு மனசு தெளிவு ஏற்பட்டு இருதயம் சுத்தமாகி அதனால் அவனுக்கு ஞானம் சித்திக்கும் தான் சொன்னான். அதுலேருந்து நீ ஞான யோகத்துக்கு போய் ஆத்ம சாட்சாத்துக்கு பெறுவேன்னு சொன்னா தவிர கர்மயோகத்தை பண்ணாதேன்னு சொல்லலை அவன். இவன் அதை படிக்கட்ட விட்டுட்டான். இவன் என்ன சொல்கிறான், நேரம் கடைசியாக ஞான யோகத்தை பற்றி சிறப்பாக பேசிட்டோன்று, ஓ ஞான யோகத்தை நான் பண்ணப்படுறேன், அப்போ எதுக்கு நான் இந்த கோரமான கர்மாவில் என்னை ஈடுபடுத்துறேன்னு சொல்லி இந்த விஷயத்தை பேசுகிறான். அதனால் முதல் ஸ்லோகம் சொல்கிறான், அர்ஜுனோவாச்ச ஜாயஸ்ரீ சேத்த கர்மஸ்த மத புத்தி ஜனார்த்தனா தத்கிம் கர்மணம் கோரே மா நியோஜஸ்ரீ கேசவா அப்படின்னு முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம் அதே விஷயந்தான், வியாமிஷ்டேன வாக்கேன புத்தி மோக மோக மோகை சீவமே தத்கம் வத நிச்சித்வ ஏன ஸ்ரேயோ அகமாப்பியாம் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பேசுகிறாருங்க ரெண்டாவது ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான், வியாமிஷேன குழப்பிற மாதிரி பேசுகிறேன், ரெண்டு விதமாக பேசுகிறேன், ஞான யோகத்தை பற்றியும் பேசுகிறேன், கர்மயோகத்தை பற்றியும் பேசுகிறேன், கர்மயோ அதனால் ரெண்டு பேசினா எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, எது நான் செய்யணும்னு எனக்கு குழப்பமாக இருக்குது, ஞான யோகத்தை பற்றுறதா கர்மயோகத்தை பற்றுறதா அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்குது. அதனால் வியாமிஷ்டேனேவ வாக்கேன நீ குழம்பியத போல் பேசுகிற, குழப்பிற போல் பேசுறிய, என் புத்தியை கலைக்கிறீர்கள் போல் இருக்கு, என்ன அதனால் புத்தி மோகி, அதனால் புத்தி எனக்கு வந்து கலங்கி போடுறது, புத்தி வந்து மோகம், புத்தியை வந்து குழப்பம் எடுக்கிறது, குழப்பது மாதிரி நீ பேசுகிறேன்னு சொல்லலாம். அந்த நிஜமாக குழப்பில்லை, கிருஷ்ணங்க குழப்பில்லை, இவனுக்கு குழப்பிற மாதிரி தெரியுது, அதனால குழப்பது போலே பேசுகிறான். இவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, கிருஷ்ணன் அவளை எப்போவுமே குழப்ப மாட்டான், நம்மளுக்கு நன்மை தான் செய்வான்னு கூட நம்பிக்கை அவனுக்கு தோண்டும், எனக்கு குழப்பிற மாதிரி பேசுறியே அப்படின்னு சொல்கிறான். அது வந்து ரெண்டும் பேசுகிறேன், கர்மயோகத்தை பற்றியும் பேசுகிறேன், ஞான யோகத்தையும் பற்றி பேசுகிறேன், அப்போ நான் எதை செய்கிறது எனக்கு புரியல, ஏதோ ஒன்று சொன்னால் இது செய்யலாம், நீ இதான் செய்யணும் அர்ஜுனா அப்படின்னு சொன்னால் நான் அதை செஞ்சுட்டு போயிடுவேன். அது செய்யாமல் நீ இந்த கர்மயோகத்தை பற்றி பேசிட்டு அந்த கர்மயோகத்தை பேசி ஞான யோகத்தை பற்றியும் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப ஞான யோகம் கர்மயோகத்துக்காட்டும் சிரமம் இல்லாமல் இருக்கு, புலங்களையும் மனசையும் அடக்கிட்டு ஒரு இடத்துல தியானம் பண்ணிட்டு ஆத்ம சாட்சாரம் பெற்றுட்டு மோட்சத்தை அடையலாம்னு எனக்கு தோன்றுறது. நீ என்னமோ சொல்கிற கோரமான கர்மா வந்து கோரமான யுத்தத்தில் ஈடுபடுத்து கர்மயோகத்தை படிச்சுறேன், இது எனக்கு எதை செய்யுதுன்னு பார்ப்பேன், நீ கர்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதை நான் பின்பற்றிடலாம், ரெண்டு விஷயம் சொன்னால் எதை பின்பற்றுன்னு தெரியாமல் குழம்புற, நீனும் குழப்புற மாதிரி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ததைக்கும் வத நிச்சயத்துவ, அதனால் வத நிச்சயத்துவ ஏதாவது ஒன்று தீர்மானமாக சொல்லுன்னு சொல்கிறான்.
எதனால் நான் மேன்மை அடையணும் அதை ஒன்று தீர்மானித்து கூறுங்க. நீ தீர்மானமாக ஒன்று சொல்ல, வத நிச்சயத்த ஒரு தீர்மானமாக நிச்சயமாக இது செய்யுது அர்ஜுனா அப்படின்னு நீ சொல்ல வேண்டாமா? தத்து தமும் ஏன செய்யோ அகமாப்பியம் அகமாப்பியம், எனக்கு ஸ்ரேயஸ், எனக்கு எது நன்மை தருமோ அதை நான் செய்யணும், எனக்கு எது நன்மை செய்யணுமோ அந்த விஷயத்தை நீ தீர்மானமாக சொல். நீ கர்மயோகம் பண்ணி நன்மையாட, இல்லை ஞான யோகத்தை பண்ணி நன்மையாட, எப்படியும் ஒன்று அடையக்கூடிய லட்சியம் தான் முக்கியமாக இருக்குது. அது ஞான யோகத்தில் ஞான யோகம் பண்ணி என்ன அடடா அப்படின்னு சொல்லலாம், இல்லை கர்மயோகம் பண்ணி என்ன அடையன்னு சொல்லலாம். அது எது நான் நிச்சயமாக பண்ணணும், எது எனக்கு நன்மை தரும், நான் பண்ணுறது நான் கர்மயோகம் பண்ணுறது எனக்கு நன்மை தருமா, இல்லை ஞான யோகத்தை பண்ணுறது நன்மை தருமா அப்படின்னு இவன் கேட்குறான். இதுதான் அவனுக்கு கேள்வி. இவனுக்கு ஒரு சமயம் பார்த்தா எல்லா யுத்தத்தெல்லாம் விட்டுட்டு கண்ணை முடிஞ்சு தியானம் பண்ணிட்டு புலன் மனசை அடக்கி மனசு தெளிவுபட்டு ஆத்மசக்ஷா பட்டா சுலபமாக இருக்கு, இதில் எந்த சமமும் இல்லையே. ஆனால் பார்த்தா இது இதுதான் கஷ்டம், ஞானயோகம்தான் கஷ்டம். ஏன்னா அந்த மனசு தெளிவு வராது, கர்மா பட்டு இல்லாமல் பண்ணி பண்ணி இந்த ஹிருதயத்தை சுத்தமாக்கினா தானே தியானம் வரும், இல்லாட்டா தியானம் வராது, உண்மையான தியானம் வராது, மனசு புலன் அடங்கவே அடங்காது இவனுக்கு. அதனால எனக்கு கர்மயோகத்தை பண்ணுன்னு பகவான் சொன்னால் கூட இது அவன் புரிஞ்சிக்காமல் இது எனக்கு ஈஸியாக தெரியுது, ஆனால் அதுக்கு யுத்தம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் பல தப்பான காரியம் நான் பண்ண போகிறேனே, பல பேரை கொள்ளுன்ட்டு தான் அந்த காரியத்தை செய்யணும். அது ஒன்று கர்ம யோகமாக செய்யணும், அதில் பற்று இல்லாமல் செய்யணும், பலனை உத்தேசிக்காமல் செய்யணும், விருப்பம் இல்லாமல் விருப்பம் இருப்பான்னு சொல்லணும். 1000 கிளாஸ் 1000 கண்டிஷன் கர்மயோகத்தில் இருக்குது, அது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஞானயோகத்தில் அதெல்லாம் அந்த சிரமம் இல்லாத போல இருக்குது, ஆனால் நான் ஞானயோகத்தை பண்ணிட்டா தேவையில்லை, ஆனால் எனக்கு குழப்பமாக இருக்குது. நீயும் குழப்பிற மாதிரி கர்மயோகத்தை பற்றியும் பேசுகிறேன், ஞானயோகத்தை பற்றியும் பேசுகிறேன், இதெல்லாம் நிச்சயமாக ஒன்று சொல்லுன்னு சொல்லி எது எனக்கு ஸ்ரேயஸை கொடுக்குமோ ததைக்கும் வத நிச்சயத்துவ ஏன ஸ்ரேயோ அகமாப்யுவான், எனக்கு எது ஸ்ரேயத்தை உண்டு பண்ணுமோ அதை நீ செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. எது எனக்கு மேன்மையை கொடுக்குமோ ஸ்ரேயஸ் கொடுக்குமோ அது நிச்சயமாக அந்த விஷயத்தை சொல் தீர்மானமாக சொல்லும் அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்தை கேட்குறான். இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு பதில் மூணாவது ஸ்லோகத்துலேருந்து பகவான் கர்மயோகத்தை பற்றி பேச போகிறார். இது அனுமதிக்கூட பாக்கியம் கீதாச்சாரியன் கிருஷ்ணன் கிருப்பையால் கிடச்சிது, சீதாராமன் கிருப்பையால் கிடச்சிது, குருநாதர் அனுகிரகத்தினால் கிடச்சிது. ஸ்ரீராமார்ப்பணம்.